சோதிசம் சேனல் ஜோதிப்புகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடியவர்களுக்கும், ஜோதிஷம் வெப்சைட்டில் எழுத்துப்பூர்வமான ஜோதிப்புகளை படித்து வரக்கூடியவர்களுக்கும், நேரலக தொலைபேசி வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்ன பிரபலிகளில் தங்களுக்கான ஜாதகங்களை முறையாக பெற்றுக்கொண்ட நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜோதிட பதிவு விலாக நான் பார்க்க இருப்பது லக்னம் தொட்டு 12 ஸ்தானங்கள் வரை நவகிரகங்கள் இருந்தால் வரக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பலன்களை தொடர்ந்து வரிசையாக பார்த்து வரும். அதில் 8 ஸ்தானத்தில் நவகிரகங்கள் இருந்தால் வரக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பொதுவான அடிப்படையான பலன்களை இந்த ஜோதிட வரிசை பதிவில் பார்த்து வரும். போன பதிவில் சுக்ரன் 8 வீட்டில் இருந்தால் வரக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான அடிப்படை பலன்களை பார்த்தோம். இந்த பதிவில் ராகு கிரகம் 8 இருந்தால் வரக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பலன்களை பார்க்க இருக்கிறோம். இந்த பலன்களுக்கு செல்வதற்கு முன் நான் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்வதுதான், அதாவது சாதகமான பலன்களோ அல்லது பாதகமான பலன்களோ அடிப்படையான பலன்களை தான், பொதுவான பலன்களை தான் கூறுகிறோம். அது மட்டுமல்லாமல் முக்கியமாக இந்த பாதகமான பலன்களை எந்த ஒரு நபரும் அப்படியே தன்னுடைய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்து ரீரைட் பண்ணி பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. சாதகமான பலன்களோ பாதகமான பலன்களோ சில இடங்களில் அதிகமாக வரலாம், சில இடங்களில் கலந்து வரலாம். அதே போல சில புதிய பலன்களை இணைக்க வேண்டி வரலாம் தனித்தனி ஜாதகங்களை பொறுத்து. ஏனென்றால் சொல்லப்படக்கூடிய பலன்கள் ஒரு கிரகம் இந்த ஸ்தானத்தில் தனியாக இருந்தால் வரக்கூடிய அடிப்படை பலன்கள் தான். மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை, பார்வை, கிரகங்களிடம் இருக்கக்கூடிய தூரம், லக்னம், வர்க்கச்சக்கரம் இருக்கக்கூடிய நிலைமை, இது போன்ற பல காரணங்களால் சொல்லப்படக்கூடிய அடிப்படை பலன்கள் கலந்து சில அதிகமாக சில குறைந்து சில புதிய பலன்களை இணைக்கக்கூடிய அளவில் வரலாம். எனவே தனித்தனி ஜாதகத்தை பொறுத்து அது நாம் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதை அடிக்கடி நான் சொல்லுகிறேன். முக்கியமாக பாதகமான பலன்களுக்கு அடிக்கடி இதை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ராகு 8 வீட்டில் சாதகமான நிலையிலிருந்தால் வரக்கூடிய பலன்கள் என்று பார்க்கும்போது, ஒருவருடைய ஜாதகத்தில் ராசிச்சக்கரத்தில் லக்னத்திலிருந்து 8 வீட்டில் ராகு சாதகமான நிலையில் இருக்கும்போது ஆயுள் பங்கம் ஆகாமல் ராகுவால் பார்க்கப்படும். அதே போல நிதானமான மனப்போக்குகள் சில அவரிடம் இருக்கும். ராகு 8 சாதகமான நிலையில் ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தார் என்றால் இவர்கள் ஒரு காரியத்தை வலுவாக யோசித்துத்தான் இந்த காரியத்தில் இறங்குவார்கள். நன்றாக யோசித்து இறங்கிவிட்டார்கள் என்றால் அந்த காரியத்தை வலுவாக பிடித்து விடுவார்கள். அந்த காரியத்தை செய்தே ஆக வேண்டும் என்ற வகையில் அதை வலுவாக பிடித்து விடுவார்கள் அந்த காரியத்தை. ஆனால் அந்த காரியத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்து தான் இறங்குவார்கள். நன்மையோ தீமையோ பெரிதாக அலட்டிக்கொள்ள மாட்டார்கள். ராகு 8 சாதகமான நிலையில் ஒரு ஜாதகத்தில் இருக்கும்போது அதிகமாக செலவு செய்ய விரும்ப மாட்டார்கள். அப்படியே செலவு செய்தால் கூட அதுவும் தான தர்மம் என்று அதுவும் தன்னுடைய அளவில் பூர்த்தியானதுக்கு அப்புறம் தான் அதையும் செய்வாங்க. அதே போல மற்றவரிடமிருந்து பணமோ சொத்துக்களையோ அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் ஏற்படலாம் ராகு 8 சாதகமான நிலையில் இருக்கும்போது. அதே போல மற்றவர்களிடமிருந்து பணத்தையோ ஒரு சொத்துக்களையோ பெற்றுக்கொள்ளக்கூடிய யோகங்கள் சில ஏற்படலாம். அதே போல இந்த திடீரென்று வரக்கூடிய இந்த போட்டிகளால் வரக்கூடிய லாபங்கள், அதே போல சில சூது போன்ற விஷயங்களிலிருந்து வரக்கூடிய லாபங்கள், அது அல்லது சில எதிர்பாராத விதத்தில் வரக்கூடிய சில பண வரவுகள் போன்றவை வரவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் சிலருக்கு. அதே போல வாழ்வியல் கட்டுகளிலிருந்து விடுபட நினைப்பார்கள் 8 சாதகமாக இருக்கக்கூடிய ராகு இருக்கக்கூடிய நபர்கள் சிலர். அதே போல ராகு 8 சாதகமான நிலையில் இருக்கும்போது தனிமை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள், ஆனாலும் கூட்டத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ராகு 8 சாதகமான நிலையில் இருக்கும்போது சில அற்புதமான சில முன்னையே சில விஷயங்களை கணிக்கக்கூடிய சக்திகள், அதாவது அனுமானம் என்று சொல்வார்கள், அனுமானம் பண்ணக்கூடிய திறமைகள் சில பெற்றிருப்பார்கள் ராகு 8 சாதகமான நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள். அதே போல சில இடங்களில் எந்த விதமாக தாக்கினால் எதிராளியை தோற்கடிக்க முடியும் போன்ற யுக்திகள் சிலவற்றை சில அறிகுறிகளை தெரிந்து வைத்திருப்பார்கள் ராகு 8 சாதகமான நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள். அதே போல ராகு 8 சாதகமான நிலையிலிருந்து குரு பகவானால் பார்க்கப்பட்டால் ஆன்மீக வலிமையும் சாஸ்திர ஞானம் புதிய புதிய யுக்திகளை உருவாக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் கிடைக்கலாம். இது ராகு 8 சாதகமான நிலையிலிருந்து வரக்கூடிய சில பலன்கள். ராகு 8 பாதகமான நிலையிலிருந்து வரக்கூடிய சில பலன்கள் என்று பார்க்கும்போது, அதாவது இந்த பாதகமான பலன்களை சொல்றது மணி அடிக்கடி சொல்லிக் கொள்றதுதான், சொல்லக்கூடிய பாதகமான பலன்கள் எல்லாமே அப்படியே தன்னோட ஜாதகத்தோடு ரிலேட்டட் பண்ணி பார்த்துக் கொள்ளக்கூடாது. தனித்தனி ஜாதகத்தை பொறுத்து மாறுபடலாம், சில கலந்து வரலாம், சில காலங்களில் கட்டங்களில் மட்டும் சில வந்து போகலாம். எனவே எந்த விதமான பாதகமான பலன்களையும் தன்னோட ஜாதகத்தோடு ரிலேட்டட் பண்ணி பார்த்துக் கொள்ளக்கூடாது. அப்படி இருந்தும் ஏன் பாதகமான பலன்களை சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள் என்றால், இந்த பாதகமான பலன்களை கேட்கக்கூடிய அன்பர்கள் தங்களை திருத்திக் கொள்ளவோ அல்லது முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்ளவோ வாய்ப்புகள் ஏற்படுத்தலாம் என்ற அடிப்படையில் மட்டுமே பாதகமான பலன்களையும் சில நூல்களில் சொல்லியிருக்கக்கூடிய காரணத்தினால் அதையும் நம்ம சுருக்கி
சொல்லுகிறோம். ராகு எட்டில் பாதகமான நிலையில் ஒரு ஜாதகத்தில் இருந்தார் என்றால் அயில் ஸ்தானம் என்ற அடிப்படையினால் ராகு எட்டில் பாதகமான நிலையில் இருக்கும்போது சற்று உடல் நிலை அல்லது ஆரோக்கியங்களில் பலகீனங்கள் தென்படலாம். அதாவது அடிக்கடி நோய் தாக்கங்கள் ஏற்படலாம். முக்கியமாக வயதான காலத்தில் சில வியாதிகளால் ஆபத்துகள் ஏற்படலாம். அதே போல எட்டில் சாதகமான நிலையில் இல்லாமல் பாதகமான நிலையில் ராகு இருக்கும்போது கடன் வாங்குவதை தவிர்ப்பது முக்கியம். அதே முக்கியமாக அந்த நண்பரிடம் இருந்தோ கடன் வாங்கினாலோ அல்லது நண்பர்களுக்காக கடன் ஜாமீன் கொடுத்தாலோ போன்ற விஷயங்கள் உதவிகள் போன்ற விஷயங்கள் செய்தாலோ அதனால் அவமானங்களை சந்திக்க வேண்டி வரலாம். அதே போல எட்டில் பாதகமான நிலையில் ராகு இருக்கும்போது சில துரதிருஷ்டங்கள் சில இடங்களில் சூழ்ந்திருக்கலாம். அதனால் ஆதரவற்ற நிலைகள் சில தென்படலாம். அதே போல எட்டில் பாதகமான நிலையில் ராகு இருக்கும்போது தவறான நடத்தை கொண்ட நபர்களிடம் தொடர்புகளையோ அல்லது சேர்க்கையோ தவிர்க்க வேண்டும். அதே போல மற்றவரிடம் இல்லாத அல்லது மற்றவரிடம் ஒத்துப்போகாத சில குணங்கள் எட்டில் ராகு பாதகமான நிலையில் இருக்கும்போது அந்த நபருக்கு இருக்கலாம். அந்த மாதிரியான குணங்கள்னால் சில கலங்கள் சில கஷ்டங்கள் அவர் படலாம். அதே போல எட்டாம் எட்டில் ராகு பாதகமான நிலையில் இருக்கும்போது சில சிறிய அளவிலான மாங்கல்ய பாதிப்புகள் ஏற்படலாம். அதே போல சொத்துக்களை பணத்தை ஒரு இடத்தில் இருந்து மற்ற இடத்திற்கு எடுத்து கொண்டு போகும்போதோ அல்லது கையாளும் போதோ ஜாக்கிரதையாக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்றால் சொத்துக்களை பணத்தை ஒரு இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும் போதோ அல்லது கையாளும் போதோ சிலரால் ஏமாற்றப்படவோ அல்லது திருட்டுத்தனம் செய்யக்கூடிய தன்மை ஏற்படவோ வாய்ப்புகள் உண்டு என்பதனால் எட்டில் பாதகமான நிலையில் இருக்கக்கூடிய ராகு பெற்றக்கூடிய நபர்கள் சொத்துக்களை பணத்தை கையாளும் போது அல்லது எடுத்துக்கொண்டு போகும்போது ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். பாலியல் சார்ந்த சில பிரச்சனைகள் ஏற்படலாம் சிலருக்கு. அதே போல எட்டில் பாதகமான நிலையில் ராகு இருக்கும்போது கடனை கட்டுவது தாமதமாகலாம். அதே போல எட்டில் ராகு பாதகமான நிலையில் இருக்கும்போது அந்த ராகுவோடு சூரியனோ சந்திர பகவானோ சேரக்கூடாது. அதாவது எட்டில் ஒருவருக்கு ராகு இருந்து அங்கே சூரியனோ சந்திரனோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது என்றால் சூரிய சந்திர சுய சேத்திர காரகத்திற்கு கெட்ட சகுனம் ஆகும் என்று நூல்கள் வைக்கின்றன. எனவே எட்டில் ராகு இருந்து அங்கே சூரியனும் சந்திரனும் சேரக்கூடாது. இந்த ராகு எட்டில் இருந்தால் வரக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான சில அடிப்படை பலன்களை இந்த பதிவின் வழியாக பார்த்தோம். நான் அடிக்கடி சொன்னது போல் இதை அப்படியே தன்னோட ஜாதகத்தை ரிலேட்டட் பண்ணி பார்த்துக்கூடாது. தனித்தனி ஜாதகத்தை பொறுத்து அதை மாறுபடலாம். முக்கியமாக பாதகமான பலன்களை எந்த காரணத்துக்குண்டும் தன்னுடைய ஜாதகத்துக்கு அப்படியே ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளக்கூடாது என்பதை அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அடிப்படையாக எட்டில் ராகு இருந்தால் வரக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பலன்கள் எந்த மாதிரி தரலாம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு இந்த பதிவு ஒரு உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில் மட்டுமே பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன். தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ஜோதிட ஞானம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி இந்தளவில் இந்த பதிவை முடித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.